வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா, எந்த திசையில் எந்த இடத்துல ஒரு வீட்டில் வந்து எந்த கார்னரில் பீரோ லாக்கர் பணப்பெட்டி உங்களோட சேவிங்ஸ் ரூம் அமைஞ்சா உங்கள் வீட்டில் வந்து ஐஸ்வர்யமாக அந்த வீட்டில் பணம் நிறைஞ்சு பணம் தங்கி நெடுநாளைக்கு நீங்கள் வந்து வளர்ச்சி பாதையில் போக முடியுன்றதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். அடுத்து வரப்போகிற ப்ரோக்ராமில் இந்த திசையில் பணம் பணப்பெட்டி வைக்கக்கூடாதுன்றதை பற்றி பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. இப்போ ஒரு வீடு வந்து எந்த திசையாக இருக்கிறோம், நீங்கள் உங்கள் வீடு வந்து ஈஸ்ட் ஃபேசிங், நார்த் ஃபேசிங், ஆர் சவுத் ஆர் வெஸ்ட், எந்த ஃபேசிங் இருந்தாலும் சவுத் வெஸ்ட் கார்னரை நைருதி மூலம்னு சொல்லுவாங்க. அந்த கார்னரில் நீங்கள் பாரமான பொருட்களை வைக்க வேண்டிய இடம். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் பீரோ வச்சு என்ன பண்ணுறாங்க, நார்த் ஃபேசிங்கில் இல்லை ஈஸ்ட் ஃபேசிங்கில் பீரோ வச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பீரோ வைக்கிறதுனால பணம் வந்து தங்குமா, பணம் வந்து சேருமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு சேவிங்ஸ் ஏரியா, ஒரு ஸ்டோர் ஏரியா. அந்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து பீரோவோ லாக்கரோ வைக்கிறதுனால பணம் வந்து அதிகம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வந்து முற்றிலும் சரியான கருத்து கிடையாது. ஸோ எந்த கார்னரில் வந்து பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சென்டர் ஆஃப் நார்த், அதாவது வடக்கு திசையில் நடு வடக்கு பகுதி இருக்கு பாருங்க, சென்டர் ஆஃப் நார்த். நீங்கள் நார்த்தை வந்து டோட்டலாக ஒரு 30 feet இருக்குன்னா, அதை 3 டிவைட் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் நார்த் இருக்கும். அந்த நார்த்தில் உங்களுடைய பீரோ ஆர் கபோர்டு ஆர் லாக்கர், இதை வந்து நார்த் ஃபேஸிங்கில் நீங்கள் வச்சிங்கன்னா, அந்த அமைப்பாக இருந்ததுன்னா, அதில் நீங்கள் வந்து ஜுவல்ஸ் ஆர் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா உங்களுடைய கேஷ் ஏதாவது நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த அந்த டைரக்ஷனை பார்த்து அந்த கார்னரில் வீட்டோடைய அந்த சென்டர் ஆஃப் நார்த் பகுதியில் உள்ள ரூமில் நீங்கள் வச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து பணம் அதிகரிக்கும், உங்கள் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், க்ரோத் நிறைய இருக்கும், வீட்டில் வந்து ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைஞ்சு அந்த வீடு வந்து செழிப்பாக இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ சப்போஸ் ஒரு சவுத் ஃபேஸிங் வீடாக இருக்குது, இப்போ சவுத் ஃபேஸிங் வீட்டில் வந்து நேராக எதிர்க்க வந்து உங்களுக்கு எதிர் வாசல் வருது, வடக்கு திசையில் வருதுன்னு போது நீங்கள் அந்த இடத்துல அந்த சென்டர் ஆஃப் நார்த்தில் வைக்க முடியாது. ஸோ அட்ஜஸ்டன்ட் ஆஃப் நார்த், நீங்கள் அட்ஜஸ்டன்ட் ஆஃப் நார்த்துங்கிறது வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் டைரக்ஷனில், கிழக்கு பகுதியில், அந்த வடக்கை ஒட்டின கிழக்கு, அதாவது கிழக்கை ஒட்டின வடக்கு, அந்த திசையிலையும் நீங்கள் இந்த மாதிரியான லாக்கரை செட் பண்ணிக்கலாம். உங்களோட பீரோ ஒரு கேஷ் அண்ட் ஜுவல் வைக்கிறது செட் பண்ணிக்கலாம். இந்த குபேர மூலம் நிறைய பேர் வைக்கிறாங்க, அதாவது குபேர மூலம்னு சொல்கிறதே வந்து இந்த சென்டர் ஆஃப் நார்த்து தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சவுத் வெஸ்ட் கார்னர் தான் குபேர மூல, அங்கே தான் எல்லாம் பீரோ வைக்க சொல்லியிருக்காங்க, அங்கே தான் பாரம் வைக்க சொல்லியிருக்காங்க, ஸோ அங்கே தான் நம்ம நகையை வைக்கணும், ஜுவல்ஸ் ப்ளஸ் கேஷ் எல்லாம் வைக்கிறது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறது அங்கே தான், அது கிடையவே கிடையாது. ஸ்டோர் ரூம், அது வந்து பாரமான பலமான பொருட்களை நிரப்புற இடம், ஆனால் அதிர்ஷ்டத்தை உருவாக்குற இடம் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் நார்த் தான். ஸோ அந்த கார்னரில் நீங்கள் லாக்கர் அண்ட் உங்களுடைய ஜுவல் பாக்ஸ் செட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப அட்வைசபிளான ஒரு விஷயம். இப்போ சப்போஸ் மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் இது ஒத்துப்போகும், கிழக்கு பார்த்த ஒரு வீடாக இருந்தாலும் இது பொருந்தும், அல்லது வடக்கு பார்த்த நார்த் ஃபேஸிங் வீடாக இருக்குது அப்போ எப்படி நம்ம நார்த்தில் வைக்க முடியும். ஒரு நார்த் ஃபேஸிங் வீட்டில் வந்து அந்த சென்டர் ஆஃப் நார்த் தான் என்ட்ரன்ஸே கொடுப்போம். ஸோ அந்த இடத்துல அந்த சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க அந்த கிழக்கு ஒட்டின நார்த், அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் ரூம் செட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் இதை அமைச்சிக்கலாம். அப்படி அமைக்கும் போதும் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு பாசிட்டிவான க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு லக் அண்ட் எனான்சிங்காக அது இருக்கும். சரி, இந்த பீரோக்குள்ளே என்னெல்லாம் வச்சா அந்த லக்கு வரும், இந்த பீரோக்குள்ள வந்து நீங்கள் வந்து கோல்டன் காயின்ஸ் வைக்கலாம், இல்லை கோல்டன் ஜுவல்லர்ஸ் நீங்கள் வந்து வைக்கலாம், சில்வரில் வைக்கலாம், கேஷ் கொஞ்சம் வைக்கலாம். இதெல்லாம் இன்னும் பாசிட்டிவாக நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு கோல்டன் பிரமிட், அதாவது தங்கத்தால் முலாம் பூசிய சில கோல்டன் பிரமிட், காப்பர் பிரமிட், சில்வர் பிரமிட், இல்லைனா கிறிஸ்டல் பிரமிட்ஸ், இந்த மாதிரியான பிரமிட்ஸ் வந்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி பாசிட்டிவாக நல்லா வச்சு விஷ் பண்ணி, அதை ஒரு புதன்கிழமை அல்லது வியாழன் வெள்ளி இந்த 3 தினங்களில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் நீங்கள் அந்த பீரோக்குள்ளே பிளேஸ் பண்ணி வச்சிங்கன்னா, அது வந்து அந்த லாக்கரோடைய என்ஹான்ஸ்மெண்ட், பிஸ்னஸ் என்ஹான்ஸ்மெண்ட், ஜுவல் என்ஹான்ஸ்மெண்ட், ஃபினான்ஷியல் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். லக் நிறைய கிரியேட் பண்ணும், அந்த லக் என்ன பண்ணும், பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரமிடை வச்சு நீங்கள் விஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாசிட்டிவான லக்ஷ்மி படம் பொருந்திய சில தங்க நாணயங்களை வந்து நீங்கள் அதுக்குள்ளே வச்சு நீங்கள் வேண்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில்வர்லேயும் இது மாதிரி நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓவராலாக ஒரு வீட்டில் இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்குனீங்கன்னா, டெஃபினட்டாக அந்த வீட்டில் நிறைய அதிர்ஷ்டங்கள் தானாக உருவாகும். அப்புறம் லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த குபேரன் வந்து பணம் மூட்டியை சுமந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இந்த ஸ்டாச்சுவும் நீங்கள் வந்து அந்த சென்டர் ஆஃப் நார்த்தில் லாக்கருக்குள்ளே வைக்கும்போது டெஃபினட்டாக அது வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நிறைய நிறைய ஆரம்பிக்கும், நிறைய பணங்கள், பணம் வந்து உங்களுக்கு நிறைய வரும், இன்கம் நிறைய வரும், பிஸ்னஸ் நிறைய க்ரோத் கிடைக்கும், வீடியோ ஒரு சந்தோஷமாக ஐஸ்வர்யமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் எந்த இடத்துல இந்த லாக்கர்ஸ் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார்